வார விடுமுறை என்பதால் திருப்பதியில் அலைமோதும் பக்தர்கள் சாமி தரிசனத்திற்காக 20 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருப்பு. குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான எதிர்க்கட்சி பொது வேட்பாளர் யஸ்வந்த் சின்ஹா பிரதமர் மோடியிடம் ஆதரவு கேட்டார். நாளை மறுநாள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகள் தீவிரம். அமெரிக்காவில் 50 ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த கருக்கலைப்பு உரிமை சட்டம் ரத்து. அமெரிக்க வரலாற்று சோகமான நாள் என ஜோ பைடன் கருத்து. பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் காலை 10 மணிக்கு வெளியீடு. அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு. மராட்டிய மாநில அரசியலில் உச்சக்கட்ட குழப்பம். கட்சியும் சின்னத்தையும் எக்நாத் சிண்டே கைப்பற்ற முயற்சி. கேரளாவில் வயநாடுவில் உள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அலுவலகம் மீது தாக்குதல். நாற்காலிகளை அடித்து நொறுக்கி சூறாடி ஆடியதால் பதற்றம். கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுக்கு மாத ரூபாய் 1000 வழங்கும் திட்டம். தகுதியானவர்கள் பெயரை பதிவு செய்ய இன்று முதல் 6 நாட்கள் சிறப்பு முகாம் நடைபெறும் என உயர்கல்வித்துறை அறிவிப்பு.